ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார், கொஞ்ச நேரத்துக்கு உங்களை இங்கேருந்து அனுப்பவே மாட்டோம் சார். எல்லாருக்குமே வந்து மெயினாக ஒரு ரூல் சொல்லியிருக்கோம், மேடை ஏறிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு எங்களோட தான் இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் முதல்ல வந்து ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் சரி, அது பாட்டாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மாமன்னன் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுக்கு மிக 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 முக்கியமான காரணம் டெஃபினட்டாக ஆஸ் ஆல்வேஸ் எங்களோட இசைப்புகள் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் எங்களோட பேசணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சார் கொஞ்ச நேரம். அர்ஜுன் துரை சார், சண்முகமூர்த்தி சார், ப்ளீஸ் உட்காந்துக்கோங்க. ரெஸ்ட் கிடைக்கும் போது மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ரமன் சார், ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மாமன்னன். ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் சாராக இருக்கட்டும், உதய் சாராக இருக்கட்டும், மேல் அந்த ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷனில் உங்களோட மியூசிக்கோடு வந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. கமர்ஷியலாகவும் சரி, சொசைட்டிக்கும் ஒரு நல்ல மெசேஜோட. ஸோ நீங்க சொல்லுங்க. ஓடியூ எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ. இந்த ஸ்டோரி வந்து எனக்குள்ள இந்த ஆதங்கம் ஒரு 20-30 வருஷமா ஏன் இது மாதிரி நடக்குது, ஏன் இது மாதிரி நடக்குது. என்னால் இசையில் ஒன்றும் பண்ண முடியல, அதனால யார் பண்றாங்களோ கூட சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். அது உதயநிதி அவர்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் வந்து அந்த ஸ்டோரி சொல்லும்போது இவ்வளோ நல்லா வரும்னு தெரியாது எனக்கு. அது ஒரு ஃபோக் ஃபிலிம் மாதிரி இருக்கும், பட் அவர் ஒரு ஆர்ட் அதில் எஸ்பெஷலி தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஓட அந்த சாயலோட ஐ திங்க் ஹி ஃபவுண்ட் சம்திங் ஒரிஜினல். அண்ட் அகெயின் அதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் வடிவேலு, அவர் வச்சு அந்த ஒரு ஷார்ட் பார்த்தேன், அவ்வளோதான். இந்த படத்தை எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவோன்ற முடிவு வந்தாச்சு. ஏன்னா அந்த இந்த பைக்கில் வந்து உதய போயிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பார்ப்பார், அந்த பார்வையில் வந்து எவ்வளோ விஷயம் கண்ணில் ஆல்மோஸ்ட் அழுகுற மாதிரி, அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னே ஐ திங்க் இட் இன்ஸ்பயர்ட் டு மச் மோர். அப்புறம் தான் அந்த பாட்டோட ஐடியா வந்தது அவர். கீர்த்தி, ஆஸ் யூஷுவல், தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்ட் ஆஃப் செட் டிசைன், அப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும், அந்த நாய், பண்ணி, எல்லாருமே. சார், அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், அது ஒவ்வொரு விஷயமும் அப்படி கன்வே ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய எலிவேஷன் அப்படின்னா சார் அவர்களோட மியூசிக் தான். அந்த இசை ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்கு, அதை இங்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணும், உங்களை கௌரவிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமா நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ டு ஆனர் ரஹ்மான் சார், ஐ வுட் லைக் டு கால் அப்பான் உதய் சார், மாரி செல்வராஜ் சார், கீர்த்தி சுரேஷ் மேம், வடிவேல் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். இசை புயல் அவர்களுக்கு எங்களோட ஒரு சின்ன அன்பை செலுத்துற விதமா வந்து ஒரு விஷயம் நாங்க பண்ண இருக்கோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எங்கள் நாயகன் எப்பவுமே